ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சோபிஸ் ஹோம். ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியை 4 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 டம்ளர் வெள்ளை அவல் ஊற வச்சுக்கலாம். இது 1/2 மணி நேரம் ஊறுனா போதும். இப்போ இதைய ஊறின அரிசியும் அவளையும் சேர்த்து மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து ஒரு 10 மணி நேரம் நல்லா புளிக்க வைங்க. இப்போ புளித்த மாவில் 2 டேபிள்ஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆப்பம் சட்டி நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா சுற்றி விட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஆப்ப சோடா வேணால் யூஸ் பண்ணுறதுனால 1/4 டீஸ்பூன் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் வந்திருக்கணும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்யலாம். 3 ஆட்டுக்கால் எடுத்துருக்கு. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துருக்குறேன். இதோட 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். மசாலா குக் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கிற ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். இதில் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு தான் ஆல்ரெடி நம்ம கலந்து வச்சுருக்கோம். நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்ட போதும். ஆல்ரெடி காலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லா மசாலையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை குக் பண்ணால் போதும். மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா கூட போதும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி போட்டு 10 to 15 விசில் வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் 15 விசில் விட்டுருக்கேன். ஆப்பம் மாவுக்கு நம்ம ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காயிலே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டுக்கால் வெந்துருச்சான்னு. கறி எலும்புலேருந்து நல்லா கழுண்டு வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.